கிறிஸ்து. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்த உங்களை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு தக்கதாக பதிலளிக்கும் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். சோதரம், இன்றைய தினத்துக்கும் இந்த வேத தியானம் மத்தேயு புஸ்தகம் 12:29, மத்தேயு 12:29, அதே தான் மார்க் 3:27 போட்டிருக்கும். என்ன அப்படின்னா, அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம், அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இன்றைய தினத்திலே நாம் பலவானை முந்தி கட்டுகிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். பலவானை முந்தி கட்டணும். எதிராளியை, சாத்தானை, பிசாசானவனை, நமக்கு விரோதமானவனை, கேட்டின் மகனை முந்தி கட்டணும். முந்தி கட்டலைன்னா அவன் நம்மளை கட்டிடுவான். அவனை முந்தி கட்டணும்னா எதிராளியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவனை எப்படி சந்திக்கலாம், எப்படி எதிர்க்கலாம், இந்த வழிகளை நாம் அறிந்திருக்கணும். முதலாவது, பலவானை முந்தி கட்டணும். அவன் நம்மை மேற்கொள்வதற்கு முன்பாக நாம் அவனை மேற்கொள்ள விட வேண்டும். வியாதி என்னும் பிரச்சனை, கடன் என்னும் பிரச்சனை, பலவிதமான சூழ்நிலைகள் பிரச்சனை, நம்மளை மேற்கொள்வதற்கு முன்பாக நாம் தயாரா இருக்கணும். பலவானை முந்தி கட்டணும். எப்படி முந்தி கட்டுறது பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகத்திலே 14:15 இந்த 5 ராஜாக்கள் சேர்ந்து 4 ராஜாக்களை ஜெயிச்சிருப்பாங்க. இந்த 4 ராஜாக்கள் லோத்துவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் ஜனத்தையும் கொள்ளடிச்சு போயிருவாங்க. அப்ப பாருங்க, இந்த 4 ராஜாக்களுடைய ஆற்றல் பயங்கரமா இருக்கும், சரிங்களா? இவங்களை போய் ஆபிரகாம் தன் வீட்டில பிறந்த கைப்படிந்தவர்களாகிய, பயிற்சி பெற்றவர்களாகிய 318 பேரை வச்சு இந்த 4 ராஜாக்களை ஜெயிப்பான். ஆபிரகாம் எத்தனை பேரை வச்சு ஜெயிக்கிறான்? 318 பேரை வச்சு ஜெயிக்கிறான். எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னா, இரவிலே திடீர்னு தாக்குதல் நடத்தி, எதிரிகள் சுதாரிக்கிறதுக்கு முன்பாக இவன் சுதாரித்து இரவிலே அவர்கள் நினையாத நேரத்திலே உள்ளே போய் புகுந்து தாக்கி 4 ராஜாக்களை ஓட விட்டு ஜனத்தை மீட்டு, லோத்துவை மீட்டு கொண்டு வர்றத பார்க்கலாம். எதிரி எலும்பு முன்பாக, எதிரி கையில் உள்ள ஆயுதத்தை வீசு முன்பாக இவன் ஆயுதத்தை வீசி அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறத பார்க்கலாம். அதே போல் ஆபிரகாம் எப்படி அந்த லோத்துவை மீட்டானோ, அதே போல் ஆபிரகாமின் குமாரனான தாவீது 1 சாமுவேல் புஸ்தகம் 17 கோலியாத் சுதாரிப்பதற்குள்ளே, கோலியாத் பட்டயத்தை உருவுவதற்குள்ளே இந்த தாவீதின் கவனில் இருந்த கல் கண்ணிமைக்க நேரத்துல அவன் நெற்றியிலே பதிந்துன்னு போட்டிருக்கும். அவன் எரிஞ்ச எரியிலே, தாவீது எரிஞ்ச எரியில கல் நெத்தியில பட்டு உள்ள போயிடுச்சு, கீழே விழுகலே. அவ்வளவா வேகம், அதாவது கோலியாத் பட்டயத்தை உருவவே இல்லை. அதை நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், கோலியாத் பட்டயத்தை உருவவே இல்லை. ஆனா கோலியாத் பட்டயத்தை உருவுவதற்கு முன்பாக தாவீதின் கல் கவனில் இருந்து கண்ணிமைக்கும் நேரத்திலே கடந்து சென்றத பார்க்கலாம். ஏன்னா அந்த எதிராளிய முந்தி கட்டணும், எதிராளிய முந்தி கட்டணும். இது பழைய ஏற்பாடு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், சூட்டுக்கு சூட்டு, தலம்புக்கு தலம்பு, ஜீவனுக்கு ஜீவன், இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல. நமக்கு எது எப்படி யுத்தம், பழைய ஏற்பாட்டுல போல போய் முந்தி அடிக்கிறதா, ரத்தத்துக்கு ரத்தம் பழி வாங்குறதா, அது கிடையாது. இயேசு அழகா சொல்லியிருக்காரு. இயேசு மத்தேயு புஸ்தகம் 4:11 இயேசு பிசாசை எப்படி ஜெயிக்கிறாரு, தன்னுடைய ஞான சாமர்த்தியத்தினாலே ஜெயிக்கிறத பார்க்கலாம். அப்பத்தின் சோதனை, அடையாள சோதனை, அதிகார சோதனை, இந்த 3 சோதனைகள் வந்தாலும் தன் வார்த்தையின் மூலமாக ஜெயம் எடுக்கிறத பார்க்கலாம். அதனால பலவானை முந்தி கட்டணும் அப்படின்னா, பலவான் எதிரி செயல்படுவதற்கு முன்பாக நாம் செயல்படணும். ஆபிரகாம் எதிரி செயல்படுவதற்கு முன்பாக செயல்பட்டு தன்னுடைய சொந்தக்காரனை மீட்டு வந்தான். அதே போல இந்த தாவீது கோலியாத் செயல்படுவதற்கு முன்பாக அவன் செயல்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை காக்கிறத பார்க்கலாம். எபேசியர் 6:12 நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, அப்புறம் வேற எதோட யுத்தம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா கவனிக்கணும், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே, கிருபையின் காலத்திலே நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடுமே யுத்தம். அதனால சரிங்களா, இந்த சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான்.
சரிங்களா? எவனை அப்படிங்கிறதுல நாம் இருக்கிறோம், நம்மளை எப்படி அவன் மேற்கொள்ளலாம் அப்படின்னு வகை தேடி பிளான் போட்டு கொண்டிருக்கிறான். ஆனா அதற்கு முன்பாக, அவன் செயல்படுவதற்கு முன்பாக, அவன் தன் கையில் இருக்கிற ஆயுதத்தை உபயோகிக்கும் முன்பாக, தன் சிந்தனையை உபயோகிக்கும் முன்பாக நாம் முழங்காலை உபயோகிக்க வேண்டும். நாம் முழங்காலே உபயோகிக்கணும். ஏன்னா சாத்தான் எப்படி வர்றான் அப்படின்னா, யோவான் 10:10 பிரகாரம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். பலவான் பயங்கரமா வருவான் பாருங்க, ஏ கண்ணுமைக்க நேரத்துல வருவான், திடீர் திடீர்னு செய்தி கேட்கிறோம் இல்லையா, திடீர் திடீர்னு ஒரு செய்தி, மரணம், அழிவு, நஷ்டம், சரிங்களா, வியாதி, துன்பம், திடீர் திடீர்னு கேட்கிறோம். அந்த செய்தி நமக்கு வராம இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நடைபெறாம இருக்கணும்னா அதிகாலை நேரத்திலே முழங்காலை முடக்கி அவருடைய சமூகத்திலே சரிங்களா காத்திருக்கணும். காத்திருக்கும் போது நாம் ஜெயம் பெறலாம், நாம் ஜெயம் பெறலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கு வரான். எதற்கு வர்றான்? அவன் நமக்குள்ள கலைகளை விதைக்க வர்றான், குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ண வர்றான், நம்முடைய வளர்ச்சியை தடுக்க வருகிறான், நம்முடைய வருமானத்தை குறைக்க வருகிறான், பாவத்தின் வழியை நமக்கு உண்டு பண்ண வருகிறான், பரிசுத்தத்தை கெடுக்க வருகிறான். பலவான் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருவான். அப்ப அந்த பலவான் நம்மை மேற்கொள்ளாம இருக்கணும்னா நாம் முழங்கால் படியிடணும். முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது நமக்கு விரோதமாய ஆயுதங்கள் எல்லாம் எழும்பி நிற்கும். அப்ப முழங்கால் படியிடும் போது எல்லா ஆயுதங்களும் கீழே விழுந்து போகும். அல்லேலூயா. முழங்கால் படியிடணும், பலவானை முந்தி கட்டணும். காலையில எழுந்திருத்து நமக்காக, நம் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பேரனுக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, தேசத்துக்காக திறப்பில் வாசல நின்று அந்த திறப்பை அடைத்திடணும் காலையில. அதுக்கு தான் தேவன் அழகா காலத்தை கொடுத்திருக்காரு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை பிரயோஜனப்படுத்தணும், தூங்கி தூங்கி கழியக்கூடாது. தூங்கி கழித்த வருஷமெல்லாம் வீணாய் போனது. எப்பெல்லாம் நம்ம ஜெபத்துல நின்னமோ அந்த நாள்ல தேவன் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறத பார்க்கலாம். நீங்க எத்தனை நேரத்துல ஜெபத்துல நின்று ஜெயத்தை எடுத்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை நேரம் தூங்கி உங்க பொழுதை கழிச்சிருக்கீங்க, வருமானத்தை குறைச்சிருக்கீங்க, சரீரத்துல பலவீனத்தை கூட்டியிருக்கீங்க. அப்ப தூக்கம் சாத்தான் வந்து அதிகாலையில எலும்பு விட மாட்டான். ஏன்னா தேவன் அதிகாலையிலே ஆதாம் ஏவாளோடு உரையாடுறத பார்க்கலாம். காலையிலே கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள், அதிகாலை தோறும் என்னுடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது அப்படிலாம் பாக்குறோம். காலை வேளையை மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பயன்படுத்திக் கொள்ளணும். காலை வேளையை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது காலையிலே தேவன் மன்னாவை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். காலை வேளையிலே அந்த பேலியாளின் மக்களை சதியின் முறியடிக்கணும். பேலியாள் மக்கள் நமக்கு விரோதமாக என்னென்ன சதியெல்லாம் செய்யறாங்க அதை முறியடிக்கணும். எசேபேலின் ஆவியை நாம் முந்தி கட்டணும் அப்படின்னா முழங்கால் படியிட வேண்டும், முழங்காய் படியிட வேண்டும். அதற்கு அறிவாய், அழகாய், ஞானமாய் செயல்படணும். எதிராளியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாம் நாம யோசிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா? எதிராளி பலவான் தன் கைகளினால் சிந்தையினால் செயல்படும் முன்பாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால முடக்கணும், முழங்கால முடக்கணும். கண்டனத்தக்க சமயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். ஆதியாம புஸ்தகத்திலே 24:60 வசனத்திலே ரெபேக்காலை அவங்க வீட்டார் எப்படி திரும்ப வாழ்த்துறாங்க, ரெபேக்கால் ஈசாக்கை திருமணம் செய்து கொள்ள போகும்போது அவங்க வீட்டார் ரெபேக்காலை எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்னா, ரெபேக்காலை வாழ்த்தும் போது, எங்கள் சகோதரியே, நீ கோடாய் கோடியாய் பெறுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? உங்கள் சந்ததியார், உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ரெபேக்கால் ஒரு குடும்ப ஸ்திரீ, ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீ. அதனால தன்னுடைய கர்ப்பத்திலே கரு உண்டாயிருக்கும் பொழுதே இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு ஆதியாம 25:25 கர்த்தருடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் வைக்கிறத பார்க்கலாம். அப்ப யாரெல்லாம் விண்ணப்பம் வைக்கிறார்களோ அவர்கள் எதிராளியுடைய பகைஞருடைய அந்த செல்வத்தை எல்லாம் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள், அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். நாம மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ண வரல, அவர்களை ஆவியில் அடிக்கணும், சரீரத்தில் அடிக்கூடாது. ஆவியில முழங்கால் படியிடும் பொழுது எதிராளியுடைய எல்லா திட்டங்களும் தவிடுபடி ஆகிரும். ஆமான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவங்க உபவாசம் பண்ணி ஜபிக்கும் பொழுது ஆமான் செய்த தூக்கு மரம் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் போனதை பார்க்கலாம். அதனால நாம் முழங்கால் படியிடும் பொழுது, பலவானை முந்தி கட்டும் பொழுது தேவன் எதிராளிக்கு விரோதமாக கொடியை ஏற்றுவார், எதிராளிக்கு விரோதமாக கொடியை ஏற்றுவார். பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதோலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நாமங்களும் அவருக்கு முன்பாக முடங்குவது போல நாம் முழங்கால் படியிட்டோம்னா, பிரச்சனைகள்
எல்லாம் முடங்கும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டால் பிரச்சனைகள் பலவான்கள் உனக்கு உங்களுக்கு முன்பாக முடங்கி போவார்கள், இலச்சையை அடைவார்கள், இல் பொருள் ஆவார்கள். அப்ப நாம நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைலாம் இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம். உலகத்துல தீர்க்க முடியாத ஒண்ணுமே கிடையாது. அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு மருந்து ஒரு இடத்துல இருக்குது. அந்த மருந்து வேதத்துல இருக்குது, அது வார்த்தைன்னு இருக்குது, அது இயேசுன்னு இருக்குது, இயேசுக்குள்ள அன்புல இருக்குது. அதனால இயேசுவே நம்ம மேன்மை பாராட்டி முழங்கால் படியிட்டு அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது பிசாசானவன் எதிராளியானவன் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா 2 பேதுரு 5:5 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். ஏன்னா பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரும்பி கொண்டிருக்கிறான். இந்த காலையில உங்களுக்கு விரோதமா எவ்வளவோ பிரச்சனை எழுந்திருக்கலாம். ஆனா நீங்க காலையில கர்த்தருடைய சமூகத்துல தேடினதுனால அந்த பிரச்சனையை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா. தேடியும் காணாதிருப்பீர்கள், பிரச்சனையை தேடியும் காண மாட்டோமா? ஏன்னா நம்ம காலையில கர்த்தரை தேடிட்டோம், பலவானை முந்தி கட்டுவிட்டோம். பலவான கட்டணும் சரிங்களா, பரிசுத்த சந்ததியை கட்ட விழுக்கணும் சரிங்களா. நம்மிலிருந்து பரிசுத்த சந்ததி சரிங்களா, நம்மிலிருந்து பரிசுத்த சந்ததியை நாம் கட்ட விழுக்கணும் சரியா. அப்ப நீதிமொழிகள் 25:5 பாத்தீங்கன்னா, வழக்காடே பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. பலவானை முந்தி கட்டும் பொழுது அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த காரியத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், எதிராளியோட எப்படி பேசலாம், எப்படி விஷயங்களை கையாளலாம். இதுல அழகா பிரசங்கி அழகா சொல்லியிருக்காரு நீதிமொழி 25:8 வழக்காட பதற்றமாய் போகாதே, வழக்காட பதற்றமாய் போகாதே. நாளைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இன்னைக்கு யோசிக்கணும். இன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யலாம், இதெல்லாம் யோசிக்கணும் சரிங்களா. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சுதாரிக்கணும் சரிங்களா. நான் அவனை விட எதிராளியை விட நம்ம பெரிய ஆளா இருக்கலாம். நமக்கு ஆப்போசிட்டா பிசினஸ் செய்யறவங்களை விட சரிங்களா, நாம விரோதமா இருக்கிற சொந்தக்காரங்களோட நாம பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா ஜாக்கிரதையா இல்லைன்னா சிம்சோன் எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு பெரிய இரும்பு கதவையே தூக்கிட்டு மலை மேல ஏறினவன், 1000 பேரை கொண்டு போட்டவன், அவன் ஒரு பலவான் பலசாலி, அவனையே கட்டிட்டாங்க. அவனை கட்டி போட்டதுனால அவன் செயல்போட முடியல. அப்ப எதிராளியானவன் என்ன பண்ணா, எதிராளி அவர்களை விட பலவானான சிம்சோனை கட்டி கண்ணை புடுங்கிட்டான் பாருங்க, கண்ணை புடுங்கிட்டான். ஆனா பாருங்க, இப்ப நம்ம எதிராளிகள் நம்மளோட பலமானவங்களா இருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும், சிம்சோன் மாதிரி இல்லாம ஒரு எலிசாவை போல இருக்கணும். எலிசாவை பிடிக்க ராணுவமே வந்தாலும், சிறிய ராணுவமே வந்தாலும், ராணுவத்தின் 1000கள் 1000கள் ஏராளம், ஆனா அந்த 1000 பேரையும் எலிசா குருட்டாட்டம் பிடிக்க வச்சுட்டான். சிம்சோன் கண்ணை தோண்டிட்டாங்க. ஆனா இந்த எலிசா தன்னுடைய தேவ பயத்தினால தேவ பக்தியினால 1000 1000ஆய் வந்த அந்த ராணுவ வீரர்களுடைய கண்களை மயங்க செய்துட்டான் பாருங்க. நாம இந்த இடத்துல சிம்சோனை போல இல்லாம இந்த இடத்துல எலிசாவை போல ஒரு தெய்வீரனா இருக்கணும், பலவானை முந்தி கட்டணும். அந்த ராணுவ வீரர்கள்லாம் எலிசாவை பிடிக்க வந்திருக்காங்க, ஆனா எலிசாவோ அந்த ராணுவ வீரர்களை பிடிக்கிறத பார்க்கலாம். எலிசா எழுந்திருந்து முந்தி கட்டினார். அதே போல எலிசாவினுடைய அந்த வழிநடத்த குருவான அந்த எலியா சரிங்களா, எலியா பாருங்க, வானத்தை அடைத்தவன், வானத்தை அடைத்தவன் பாருங்க, வானத்தை கட்டிட்டான் பாருங்க. பலவானை முந்தி கட்டினது போல அந்த வானத்தை கட்டி 3.5 வருஷம் சாவியை பூட்டி பையில போட்டு போயிட்டா இருப்பாங்க. வானத்திலிருந்து ஒரு பனியோ மலையோ தரையில கீழே இறங்க விடாம பாத்துட்டான். 3.5 வருஷம் கழிச்சு கரெக்டா வானத்தை திறக்கிறான், கட்ட விழுக்கிறான் கரெக்டா. அதே போல வானத்திலிருந்து அக்னி இறக்குறான், வானத்திலிருந்து அக்னி இறக்குறான் சரிங்களா. இப்ப வானத்திலிருந்து அக்னி இறக்குற போட்டியில இவங்களுக்கும் பாகால் தீர்க்கதரிசிக்கும் போட்டி. ஆனா பாகால் தீர்க்கதரிசினாலே தங்களுடைய வல்லமையினால தேவ சமூகத்துல அவங்களால ஒரு அக்னி திரு பொறிய கூட இறக்க முடியல. ஆனா பாருங்க, எலியா பரத்திலிருந்து அக்னியை இறக்கி போட்டு பனியை நக்கி போட்டது அப்படின்னு பாக்கலாம். பலவானை முந்தி கட்டுகிற ஆற்றல் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ஏன் தேவ பிள்ளைகளுக்கு நமக்கும் இருக்கிறது. பலவான முந்தி கட்டணும்னா எலியாவும் எலிசாவும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். எலியாவும் எலிசாவும் ஜெபிக்கிறவர்களா இருந்தாங்க. மோரோனுடைய ஓசையுடைய கோலும் ஆரோனுடைய கோலும் எகிப்திய மந்திரவாதிக்கு விரோதமாக பாருங்க அற்புதம் செய்து அந்த மோசைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் அந்த எகிப்திய மந்திரவாதியை ட்ரை பண்றாங்க, கொஞ்சமாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, இந்த எலியாவுக்கு முன்பாக அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசியால ஒன்றுமே செய்ய முடியல. ஏன், ஜபம், ஜபத்தினால அவன் முழங்கால முடக்கினதுனால எல்லாத்தையும் கட்டிட்டான் பாருங்க. அதான் எரேமியா 1:10 ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பார் பார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் இன்றைய தினத்திலே உன்னை நான் ராஜாக்களின் மேல் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றத பாக்கலாம். நமக்கு கட்டவும் கட்டவிழ்ப்பதற்குமான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எதுக்கு கட்டணும்,
நாம் பிசாசை கட்டணும். எதை கட்ட விழுக்கணும்? தேவ பிள்ளைகளுக்கு நன்மையை, ஆரோக்கியத்தை நாம கட்ட விழுக்கணும். அதனால நாம் கட்டுகிறவர்களாகவும் கட்டவிழ்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மேல் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? இப்ப சிம்சோனை பார்த்தோம். சிம்சோன் எவ்வளவு பெரிய பலவான். அதே போல அந்த ஞானவானான தானியேல், அவன் ஜெபிக்காத ஜெபமே கிடையாது. ஆனா அவன் ஜெபத்தை தடுக்கிறதுக்கும் 21 நாள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி அவன் மேல சுத்தி தீர்றத பார்க்கலாம். தானியலுக்கே ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, பொல்லாத சாத்தான் பாருங்க எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? விழுங்க நாம டைம் கொடுத்துடக்கூடாது, விழுங்க சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. அப்ப இந்த பொல்லாத ஆவிகளை நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முழங்கால் நிக்கணும். எபேசியர் 6 அதிகாரத்தின்படி சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். என்னென்ன சர்வாயுத வர்க்கம்? ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், ஆவியின் பட்டயத்தையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், சத்தியம் என்னும் கச்சையும், ஆயத்தம் என்னும் பாதரட்சியையும் விடுத்துக் கொண்டு ஜெபிக்கணும். சும்மா ஜெபிக்க கூடாது. எல்லாம் நாம ஒழுக்கமா இருக்கணும், நாம சுத்தமா இருக்கணும், நாம பரிசுத்தமா இருக்கணும். இப்படி எல்லாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பலவானை முந்தி கட்டலாம், பலவானை முந்தி கட்டலாம். கடைசியாக ஏசாயா 49:24-25 பார்த்து முடிக்கலாம். சரிங்களா? யோசேப்பு சுத்தி அறிக்கட்டு அவனை குனிஞ்சு நின்றுச்சு அப்படின்னா அவன் பாருங்க, அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். எல்லா இக்கட்டுக்கும் நாம விலகி மீட்கிற வகையிலே நாம் இருக்கணும் அப்படின்னா, மீட்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா நாம் முழங்கால் படியிடணும். ஏசாயா 49:24-25 பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அல்லேலூயா! உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அதனால நாம பலவானை முந்தி கட்டணும். கர்த்தர் நம் பச்சத்தில் இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கவும் விடுதலையை அளிக்கவும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அதனால நாம் அடுத்தவர்களுக்கு விடுதலை அளிக்கணுமே தவிர நாமே போய் கட்டுண்டக்கூடாது. அதனால நாம் உலகத்துக்கு ஒளியாய், வெளிச்சமாய், உப்பாய், மலைமேல் உள்ள பட்டணமாய் இருக்கிறோம். அதனால பலவான நாம முதல்ல முந்தி கட்டணும். நாம முதல்ல சாட்சியா இருக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அப்ப சாட்சியான ஜீவியம் வாழணும் அப்படின்னா நாம் நமக்கு முன்பாக உள்ள பலவானை முந்தி கட்டும் பொழுது தேவன் நம்ம மேல பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் இன்றைய தினத்தில் தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! நல்லா முழங்கால் படியிருங்க, ஜெபிங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சூரியன் வரும்பொழுது போகிற பனித்துளியை போல மறைஞ்சிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.